வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 7ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வியாழன். எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 7. கேது பகவானுக்குரிய எண்ணாகும். 7/5/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண்ணும் 7, கேது பகவானுக்குரிய எண்ணாகும். கேது பகவான் ஜோதிட ரீதியாக ஞானக்காரகன். வேளக்கிழமையன்று எண்கணிதத்தின் அடிப்படையிலே கேதுவுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளாகவும், கோச்சார ரீதியாக கேதுவாகப்பட்டவர் குருவோடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். பொதுவாக குரு கேது சேர்க்கை பெறுவது கேல யோகம் என்பார்கள். மிக சிறந்த யோகங்களில் ஒன்று. என் கணிதத்தின் அடிப்படையிலே வேளக்கிழமையன்று கேதுவோடைய எண் ஆதிக்கம் செலுத்துவதனால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் தெளிவான சிந்தனைகள், சீரான புத்திசாலித்தனம் இவற்றினால் இன்றைய நாள் நற்பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. மே மாதம் 7ஆம் தேதி திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரத்தில் காலை 11:10 வரையும், பிறகு விசாகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய கிழமையாகப்பட்டது வியாழன், குருவோடிய நாள். விசாகம் நட்சத்திரம் குருவோடிய நட்சத்திரம். குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருவது மிக சிறப்பு என்றால், காலை 11:10 பிறகு வருவதனால் குரு ஓரையாகப்பட்டது. வேளக்கிழமையிலே மதியம் 1 மணி முதல் 2 மணி வரையும், பிறகு இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய வீட்டிலே ஆலயங்கள் செல்ல முடியவில்லை என்றாலும், பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை குருவை வழிபாடு செய்வது, உங்களுடைய இஷ்ட குருவாகப்பட்டவரை நினைப்பது, தியானம் செய்வது மிக சிறந்த நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். வீட்டில் தட்சிணாமூர்த்தி படம் இருந்தால் அவருக்கு முல்லைப்பூ முடிந்தால் சாற்றுங்கள். தற்பொழுது கிடைத்தால், இல்லையென்றால் கொண்டக்கடலை சுண்டல் வைத்து அவற்றை நெய்வேதியமாக வைப்பது நல்லது. இவை செய்தாலே போதும். இல்லை என்றாலும் தூபதீபமாவது தட்சிணாமூர்த்தி படத்துக்கு காட்டுங்கள். உங்களுடைய குருமார்களை நீங்கள் வணங்குங்கள். இன்றைய திதியாகப்பட்டது பௌர்ணமி. சூரிய உதயத்தின் பொழுது பௌர்ணமி திதி இருப்பதனால் இன்றைய தினம் பௌர்ணமி, சித்திரா பௌர்ணமி. சூரியனுடைய ஆதிக்கம் இல்லாமல் எந்த ஒரு கிரகமும் இன்றைய உலகத்திலே செயல்பட முடியாது. மனிதர்கள் அனைவருக்கும் சூரிய சக்தி வேண்டுமென்றால், சித்திரை மாதம் சூரியன் உச்சம் பெறுகின்ற பொழுது சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்தில் சந்திரன் வருவதை பௌர்ணமி. இன்றைய நாள் சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி. இரவிலே சந்திரன் அவர்கள் மேக கூட்டங்கள் எவையும் இல்லாமல் மிக தெளிவாக, தெள்ளந்தெளிவாக நம் அருகிலே, மிக அருகிலே இருக்கின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையாக சந்திரன் பிரகாசமாக இருப்பார். அவ்வாறு சந்திர தரிசனம் செய்கின்ற பொழுது மனதிலே புத்துணர்ச்சி ஏற்படும். ஒரு 20 நிமிடமாவது நீங்கள் சந்திரனை பார்த்து மனதார உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள். சந்திரன் மனோகாரகன். சித்திரை மாதத்திலே வானத்திலே தெளிவாக தெரிவார். ஆகையால் தான் சித்ரா பௌர்ணமி அவ்வாறு விசேஷம். இன்றைய நாள் தவறாமல் பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானை மனதார வணங்குங்கள், நற்பலங்கள் கொடுக்கும். இன்றைய நாள் குரு கிழமையிலே பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வருவது அற்புதம். மேலும் இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய மந்திரம், இறை வழிபாட்டு முறைகள், தெய்வம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் குரு கிழமையிலே பௌர்ணமி வருகின்ற அமைப்பு, மேலும்
ஜோதிட ரீதியாக குருவுக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன் நிற்கிறார். குரு சந்திர யோகம் என்கின்ற அற்புத யோகம் பெறுகின்ற நிலை, குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருகின்ற சிறப்பு, இவையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கின்ற பொழுது ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹரி குரு சந்திர தேவாய நமக, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹரி குரு சந்திர தேவாய நமக, ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஹரி குருச்சந்திர தேவாய நமக என்கின்ற மந்திரத்தை 12 முறை 21 முறை வருகின்ற முறை மனதார நீங்கள் சந்திர பகவானை பார்த்தும் உங்கள் மனதார குரு பகவானை தியானம் செய்து இவற்றை கூறுங்கள். நிச்சயமாக குரு அருள் திருவருளாகவும் சந்திர பகவானோட அருள் மன ரீதியாக மிகப்பெரிய எழுச்சியை நீங்கள் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது அத்தரி மகரிஷி, ஓம் ஸ்ரீம் அத்தரி மகரிஷியை போற்றி போற்றி. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்ற பொழுது சிறிதளவு சீரகத்தை தேனில் கலந்து குளித்துவிட்ட பிறகு உண்பது நல்லது. இன்றைய ராகுகாலமாகப்பட்டது, பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரையும், யமகண்டமாகப்பட்டது காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் இருக்கின்றது. இன்று சுபவோரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 12 மணி வரை, பிறகு மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, பிறகு இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. சுபவோரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சியை செய்யுங்கள். ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் இவற்றை தவிருங்கள். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் பௌர்ணமி என்பதனால் திதிசூனி ராசிகள் எவையும் இல்லை. ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் மிக அற்புதமாக பலமாக அமர்ந்திருப்பதும், யோகாதிபதிகள் சூரியனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற மிக சிறப்பான கோள்களின் அமைப்பு உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்புகளையும் மேன்மைகளையும் மற்றும் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. 3 ராகு 2 சுக்கிரன் பலமாக இருக்கிறார்கள். 10 இடம் என்கின்ற தசம கேந்திரத்திலே குரு சனி சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம். இன்றைய நாள் குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருவதனால் குரு வழிபாடு செய்வது நல்லது. வீட்டில் இருந்தபடியே குருவோடைய பாடல்களை கேளுங்கள். மிக மிக நற்பலன்கள் இனியும் அதிகமாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக அற்புதமாக கோள்களுடைய சஞ்சார நிலை இருப்பதனால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். தற்பொழுது மிகப்பெரிய அளவிலே நல்ல விதமான தளர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றது. சூழ்நிலைகள் மாறியிருக்கின்றது. நல்ல நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. கரோனா தாக்குதலிருந்து மீள்வது எப்படி என்பதிலே சில முடிவுகள் வரக்கூடிய அமைப்பாக தென்படுகின்றது. நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டபடி மே மாதம் 4 செவ்வாய் சனி பெயர்ச்சி செவ்வாய் சனி பிரிவு ஏற்பட்ட பிறகு நற்பலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. தற்பொழுது உங்களை பொறுத்தவரை சாதகமாகவே இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் தனயோகம் என்றால் உத்தியோகத்தில் எழுச்சியும் மேன்மையும் இருக்கின்றது. இவை அதிகப்படுத்த குரு வழிபாடு செய்யுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், உடலுக்கு தற்பொழுது நல்ல ஆரோக்கியம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் எவ்விதத்திலும் பகைமை இல்லை. உங்களுடைய சிந்தனைகள் சீராக இருக்கும், முயற்சியிலே தெளிவு இருக்கும், செயல்பாடுகளிலே வேகம் இருக்கும். இவையெல்லாம் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது 3 இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 6 இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். குருவுக்கு தசம கேந்திரத்திலே அவர் அமர்ந்திருக்கின்ற நிலை, அதாவது குருவுக்கு 10 சந்திரன் இருப்பது குரு சந்திர யோகம் என்கின்ற அற்புத யோகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். மேலும் பாக்கியஸ்தானத்திலே குரு பலமாக இருப்பதும் 10 செவ்வாய் சிறப்பாக இருப்பதும் ராசியாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுவதும் சிந்தனைகள் சீராக முயற்சிகள் தெளிவாக எவ்விதத்திலும் பதட்டங்கள் சஞ்சலங்கள் இல்லாதவாறு 10 இருக்கின்ற செவ்வாயால் அதிகாரிகளுடைய ஆதரவு எந்த ஒரு செயலிலும் தைரியமாக செயல்படக்கூடிய எண்ணம் உங்களுடைய முயற்சியிலே தடைகள் இல்லாத சூழ்நிலைகள் இவையெல்லாம் இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கும்.
எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் வெற்றிகளை நோக்கி செல்லக்கூடிய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகமான நாள். இன்றைய நாள் வேலைக்கிழமை என்றாலும் குருவோடிய நட்சத்திரம் குருவோடிய கிழமையில் வருவதனால் குரு வழிபாடு செய்வதன் மூலம் அசுபகரமாக உங்களுக்கு இருக்கின்ற குருவால் யோகங்கள் நடைபெறும். எனவே இன்றைய நாள் அவற்றை தவறாமல் செய்யுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பட்டில் இருக்கின்ற செவ்வாயால் சகலவிதத்திலும் கடின உழைப்பை கொடுத்து மேன்மைகளையும் நன்மைகளையும் மற்றும் தனலாபத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ராசியை செவ்வாய் பார்க்கிறார், குரு பார்க்கிறார், துணிச்சலும் தைரியமும் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் சரியான சிந்தனைகளும் தெளிவான உங்களுடைய முயற்சிக்கு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே மிகுந்த அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் இவ்விதத்திலும் பகமை இல்லை, உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம், இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியும் தனாதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பும், மூன்றாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் பதினொன்றிலே உச்சம் பெற்றிருக்கிறார், கோள்களிலே ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் மிக பலமாக இருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் மற்றும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத ஒரு நன்மையான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பொதுவாக பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானை வணங்குவதும் வழிபடுவது செய்வதும் தனயோகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி என்பதனால் தவறாமல் இவற்றை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை எட்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் யோகாதிபதிகள் அமர்ந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் ராசியாதிபதி புதனாகப்பட்டவர் லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆகையால் அவரால் உங்களுக்கு நற்பலங்கள் கிடைக்கும். யோகாதிபதிகள் தவறான துர்ஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தாலும் அஷ்டம சனி பனிரெண்டிலே சுக்கிரன் இருந்தாலும் கெடுபலன்கள் பெரியளவிலே பாதிப்புகள் கொடுக்க மாட்டார்கள். இருப்பினும் இன்றைய நாள் குரு வழிபாடு, எட்டிலே குரு இருக்கிறார், குரு வழிபாடு செய்வதும் குறிப்பாக காகபுஜண்டரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்று வணங்குங்கள் குருவுடைய கிழமை என்பதனால். அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். தொடர்ந்து செய்வதன் மூலம் நிச்சயம் உங்களுக்குரிய நற்பலன்கள் கிடைக்கும். இறை வழிபாட்டுக்குரிய சக்தியை மீறி எந்த சக்தியும் இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்தாம் இடத்துக்குரியவர் எட்டில் அமர்ந்தாலும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் தனலாபம் திருப்திகரமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தற்பொழுது இரண்டாம் இடத்தை குரு பார்வை செய்வதனால் வார்த்தைகளிலே இனிமை இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் சரியான பாதுகாப்பான ஒரு அணுகுமுறையால் நன்மைகளை பெறுவீர்கள், பாதிப்புகள் இல்லை. குடும்பத்தில் சற்று நன்மைகளும் மேன்மைகளும் நடைபெறக்கூடிய தினம் இன்றைய தினம். உள்ளங்களால் மகிழ்ச்சி, கணவன் மனைவர்களே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய தினம் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள். நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்கள் பார்வதி தேவி சிவபெருமா அருள் வாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சிறப்புகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மிகவும் சிறப்பான நாள் இன்று சித்ரா பௌர்ணமி. சந்திரன் மிக பலமாக இருக்கக்கூடிய நாள். உங்களுடைய ராசியாதிபதியோ சந்திர பகவான். இரவிலே தவறாமல் சந்திர தரிசனம் செய்யுங்கள். மனதிலே இருக்கின்ற கோரிக்கைகள் மனதார வேண்டியதாக வையுங்கள். ராசியாதிபதி பலமாக இருந்தால் எந்த ஒரு விஷயமும் மிக வெற்றிகரமாக செய்யக்கூடிய திறனை நாம் பெற முடியும் என்றால் உங்கள் ராசியாதிபதியோ மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திர பகவான். சந்திர பகவான் இன்றைய நாள் மிக பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. பௌர்ணமி தினம் பலம் என்றால் சித்ரா பௌர்ணமியோ மிக மிக பலம். எனவே தவறாமல் சந்திர தரிசனமும் சந்திர வழிபாடும் செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். நான்கிலே சந்திரன், ஏழிலே குரு சனி, பத்திலே சூரியன் புதன் இவையெல்லாம் இன்றைய இருக்கின்ற நாள். பதினோராம் இடத்திலே சுக்கிரன் மிக அற்புதமாக இருக்கின்ற யோகம்.
இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சகலவிதமான நற்பலன்களையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கின்றது. கண்டக சனி நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் சிறப்புகளையும் தனலாபத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு. இன்றைய நாள் எவ்விதத்திலும் மனதில் பதட்டங்கள் இல்லாத ஒரு இன்பமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியோடு அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல விதமான உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தினம். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி மிக அற்புதமாக ஆட்சி பெற்றிருப்பதும், ராசியாதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானத்திலே புதனோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று இருக்கின்ற நிலை, பத்திலே சுக்கிரன், இவ்வாறு பார்க்கின்ற பொழுது பதினொன்றிலே ராகு. இன்றைய நாளை பொறுத்தவரை சித்ரா பௌர்ணமி, சந்திரன் உங்களுக்கு ராசியிலே இருப்பதனால் தான் நீங்கள் சிம்ம ராசியிலே பிறந்திருக்கிறீர்கள். ஆகையால் இன்று சந்திர வழிபாடு செய்வது வாழ்க்கையிலே சேமிப்புகள் அதிகமாகும், விரயங்கள் குறையும். எந்த ஒரு விஷயமும் மன ரீதியாக தைரியமும் துணிச்சலும் பெற்ற உங்களுக்கு மிகுந்த அதிக தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆகையால் இன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்யுங்கள். உங்களை பொறுத்தவரை பதினொன்றில் இருக்கின்ற ராகுவால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்புகளையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குருவோடைய நாள், குருவோடைய நட்சத்திரம் வருவது குரு யோகாதிபதி என்பதனால் குரு வழிபாடு தவறாமல் இன்றைய தினம் செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பத்தில் குரு பார்க்கின்ற அமைப்பும், சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கின்ற யோகமும், சிறந்த தன யோகம், தனலாபத்தியும், ராசியாதிபதி உச்சம் பெற்று இருப்பதனால் மனம் சுறுசுறுப்பாக, செயல்களிலே வேகம், கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய எண்ணம், இவையெல்லாம் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகம், சுறுசுறுப்பாக வீட்டிலிருந்தே வேலை பார்க்கின்ற நிலையாக இருந்தாலும் எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் இல்லாத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இவையெல்லாம் இன்றைய நாள் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் சகலவிதமான நன்மைகள், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, திரிகோணாதிபதிகள் சனி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதும், ஐந்திலே குரு பலமாக இருப்பதும், ஆறிலே செவ்வாய் மற்றும் பத்திலே ராகு, இவ்வாறு மாதக்கோள்களும் ஆண்டுக்கோள்களும் சாதகமாக இருக்கின்ற அமைப்பு. இன்றைய நாள் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் மிக சிறப்பாக இருக்கின்ற யோகம், மறைந்த புதன் நிறைந்த தனம், ராசியாதிபதி பலமாக இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தைகள் இனிமையாக, எண்ணங்கள் தெளிவாக, சீரான சிந்தனைகள், முயற்சியே வேகம், இவையெல்லாம் எவ்விதத்திலும் தடைகள் இல்லாமல் வெற்றி கொடி நாட்டக்கூடிய சிறப்பான செயல்பாடுகள் இன்றைய நாள் இருக்கும். எவ்விதத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் உங்களுடைய முயற்சியிலே ஜெயம் உண்டாகக்கூடிய நாள் இன்றைய நாள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனம் நிறைந்து இருக்கக்கூடிய, கிடைக்கக்கூடிய வெற்றிகள் எளிதாக, எவ்வித முயற்சிகள் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் அடைய முடியாது. இருப்பினும் முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைய வேண்டும், அவை உங்களுக்கு நிறைந்து நிற்கும் இன்றைய நாள். ஆகையால் நிறைவான மன நிறைவான நாள் இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சீரான வார்த்தை பேச்சுகள், அவற்றிலே செயல்பாடுகளிலே எவ்விதத்திலும் தடைகள் இல்லாத முயற்சிகள், இவையெல்லாம் இன்றைய நாள் உயர்வுகளை கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் எவ்விதத்திலும் பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் சகலவிதமான நன்மைகள் மற்றும் மேன்மைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் ராசியிலே இருப்பதும், ராசியாதிபதி எட்டிலே ஆட்சி பெற்று குரு பார்வை பெறுகின்ற அமைப்பு, எவ்விதத்திலும் இன்றைய நாள் மனம் தெளிவாக இருக்கும், சிந்தனைகள் சீராக இருக்கும். எவ்வித விஷயத்திலும் சற்று கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய, வேலை பளு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பும்,
உடல் அலைச்சல் உடல் சோர்வு இருக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் எண்ணம் தெளிவாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் எவ்விதத்திலும் உடல்நல பாதிப்புகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் பத்தாம் இடத்துக்குரிய வராசியிலே இருப்பதனால் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் வேலை பளு இருந்தாலும் அவற்றையெல்லாம் முடிக்கக்கூடிய மனரீதியான எழுச்சியும் இன்றைய நாள் இருப்பதனால் சீரான சிந்தனைகளால் இன்றைய நாள் யோகமாகவே உங்களுக்கு அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய முயற்சிக்கு இன்றைய நாள் எவ்விதத்திலும் தடைகள் இல்லை. சீரான செயல்பாடுகளுக்குரிய நன்மைகள் வெற்றிகள் இன்றைய நாள் இருக்கின்றது. உயர்வுகள் இன்றைய நாள் உள்ளது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் சந்தோஷம். சித்ரா பௌர்ணமி சந்திர வழிபாடு செய்வது துலாம் ராசிக்கு சிறந்த தொழில் வியாபார உத்தியோக வெற்றிகள் கொடுக்கும். பத்துக்குரியவர் சந்திரன். ஆகையால் இன்றைய நாள் செய்வதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பல பதிவுகளிலே தினப்பலன்களிலே கூறியிருக்கின்றேன். பௌர்ணமி நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்று. இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி. மிக அற்புதமாக ஆண்டுக்கு ஒரு முறை மிக பலமாக சந்திரன் இருக்கின்ற நாள் இன்றைய நாள். எனவே உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திர பகவான் சந்திர தரிசனம் தவறாமல் நீங்கள் வழிபட வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை எண்ணங்கள் சீராக முயற்சிகள் வேகமாக எவ்விதத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் எவ்வித செயலும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் திறனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ராசியாதிபதி நான்கிலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார். ஆறிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயோ சூரியனுடைய வீட்டை பார்க்கிறார். அதாவது சூரியன் செவ்வாயுடைய வீட்டில் உச்சம் பெற்றிருக்கிறார். செவ்வாயோ சூரியனுடைய வீட்டை பார்க்கிறார். மிக அற்புதமான ஒரு கிரகத்துடைய தொடர்பு. இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக இருப்பதினால் எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாத தொழில் வியாபாரத்தில் தனயோகம் உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி உற்றார் உறவினரிடம் நட்பு குழந்தைகளால் சந்தோஷம் இவையெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கும் நல்ல விதமான உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான குரு இரண்டிலே யோகாதிபதியான செவ்வாய் மூன்றிலே அவ்வாறு மிக அற்புதமாக ராசியாதிபதியும் யோகாதிபதியும் இருக்கின்ற நாள் இன்றைய நாள் என்றால் பதினொன்றிலே சந்திரன். மிக அற்புதமான நிலை இன்றைய நாள் உங்களுக்கு. மேலும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை என்பது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறையாக இருங்கள். ஆறிலே சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவுக்கு பகை. மற்றபடி இன்றைய நாள் தொழில் வியாபாரம் சிறந்த தனலாபத்தை கொடுக்கக்கூடிய யோகம் பதினொன்றிலே இருக்கின்ற சந்திரனார். இன்றைய நாள் குருவோடைய கிழமை ராசியாதிபதி குருவோடைய நட்சத்திரம். எனவே இன்று ராசியாதிபதி பலமாக இருப்பதனால் குரு ஓரையிலே நீங்கள் குரு வழிபாடு செய்வது உங்கள் ராசி பலம் பெறும். தவறாதீர்கள். மற்றபடி சந்திர வழிபாடு செய்வது நீண்ட ஆயுள் பணபலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இவையெல்லாம் கிடைக்கும். நான் கூறிய அந்த குரு சந்திர மந்திரத்தை கூறுங்கள். மிக சிறப்புக்குரிய நன்மைகள் கிடைக்கும். காகபுஜண்டரை தொடர்ந்து வணங்குங்கள். அனுமன் சாலிசாவை கேட்டு வாருங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த தனலாபம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர்வுகள் இன்றைய நாள் இருக்கு. எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லை. உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் உற்றார் உறவினர்களிடம் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான நாள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்திரன். இன்று சித்ரா பௌர்ணமி. சந்திரன் மிக பலமாக இருக்கின்ற அமைப்பு மனம் தெளிவாக சிந்தனைகள் சீராக முயற்சிகளிலே வேகம் அவற்றிலே விவேகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள். எந்த ஒரு விஷயமும் தெளிவாக திட்டமிட்டு அதற்குரிய முயற்சியிலே நன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் குருவோடைய கிழமையிலே குருவோடைய நட்சத்திரம் வருவதும் சித்ரா பௌர்ணமி வருவதும் உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருக்கக்கூடிய யோகத்தை பெற வேண்டுமெனில்
குரு வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யுங்கள். குரு உங்களுக்கு மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதி. குரு வழிபாடு தொடர்ந்து செய்வார். கரெக்டான நேரத்திலே சரியான நாளிலே சரியான முறையிலே செய்தீர்களென்றால் முயற்சியிலே என்றும் தைரியம் இருக்கும், அவற்றில் வெற்றிகள் கிடைக்கும். அவ்வாறு இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பத்திலே சந்திரன் அமர்ந்திருப்பது தனயோகமும் தனலாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கும். ராசிக்கு யோகாதிபதிகள் புதன் சுக்கிரன் மிக பலமாக இருப்பதும் ஆறிலே சுக்கராக இருப்பதும் யோகமே. இன்றைய நாள் எவ்விதத்திலும் பதட்டங்கள் இல்லை, வெற்றிகள் உள்ள ஒரு இனிமையான அனுகூலமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் நட்பே பகமே இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கரோனா தாக்குதலில் விதமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோபிரமானம் சகலவிதமான உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி, மேலும் குருவோடிய நாளிலே குருவோடிய நட்சத்திரம். ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. உங்களை பொறுத்தவரை சந்திர வழிபாடு செய்வதன் மூலம் கடன் தொல்லைகள் அகலும், எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும், உங்களுடைய உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். ஆகையால் இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி சந்திர வழிபாடு செய்வது மேலும் சந்திரனுடைய பாடல்களை கேட்பதை தவறாமல் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதி 12 இருந்தாலும் இந்த திதி சூனி ராசிகள் எவையும் என்றாலும் சிறப்பான நாள். ஆகையால் சந்து சனியால் எவ்விதத்திலும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. யோகாதிபதிகள் புதன் சுக்கரன் பலமாக இருக்கின்ற அமைப்பினால் எவ்விதத்திலும் இன்றைய நாள் சந்திரனும் புதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, முயற்சியிலே விவேகம் மற்றும் வேகம் இருக்கக்கூடிய அமைப்பு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை 10 இடத்தை சுக்கரன் பார்வை செய்கின்ற அமைப்பினால் தனலாபம் தனயோகம் திருப்திகரமாகவே இருக்கும். பெரிய அளவிலே பண இழப்புகள் இல்லை இன்றைய நாள். ஆகையால் இன்றைய நாள் நன்மையே. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் 2 இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. எனவே வார்த்தையில் புத்திசாலித்தனம், பேச்சிலே திறமை, வாக்கு சாதுரியம் இவையினால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளே. உங்களுடைய எண்ணங்கள் சீராக இருப்பதனால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்று யோகமே. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இன்றைய நாள் நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான நாள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஸ்தமம். 5 இடத்துக்குரிய சந்திர பகவான் 8 அமர்ந்திருக்கிறார். பொதுவாக ராசிக்கு 8 இடத்தில் சந்திரன் அமர்வதே சந்திராஸ்தமம் என்றால் உங்களுக்கு யோகாதிபதியே அவர்தான். ஆகையால் இன்றைய நாள் சித்ரா பௌர்ணமி சந்திரன் பலமாக இருக்கிறார். சந்திராசிரமம் என்பதனால் இரு வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொள்ளுங்கள். சந்திர வழிபாடு குருவோடைய நாள், குருவோடைய நட்சத்திரம் வருகிறது. குரு உங்களுக்கு ராசியாதிபதி. எனவே இன்று குரு சந்திர தரிசனம், குரு சந்திர பாடல்களையும் ஸ்லோகங்களையும் கேட்பது என்ற நாள் அவ்வாறு இரு வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய தொகையை பணமும் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையும் நிதானமும் இன்று தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தோடு கண்ணும் கருத்துமாக இருப்பதனால் பிரச்சனைகள் இல்லை. 11 குரு செவ்வாய் குரு சனி இருக்கிற யோகமும் நற்பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் கவனம் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிலே அன்பு பாசம் இருந்தாலும் சிறு சிறு மன கருத்து ஏற்பாடுகள் உரசல்கள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறதா என்றால் ஒரு உடனத்தில் இன்று கவனம் தேவை. உற்றார் உறவினர்கள் நண்பிடம் பகமையும் இல்லை, நட்பும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் நான் வழங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் கரோனா தாக்குதலால் விதமான பாதிப்புகள் இல்லாதவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தை மருள் பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவை திரிகோணம், திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம், லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்திற்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான், மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டுக்கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டுக்கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்களெல்லாம் மாதக்கோள்கள், சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே, சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார், 27 நட்சத்திரம். அவை ஒரு மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் ஒரு மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால் நம் மனம், மனோக்காரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாத பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம், அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்து கொள்வேன் இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே, வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகம், ஒரு ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகம், இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது 25 அக்டோபர் 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர தசை. அந்த சந்திர தசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர தசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம், குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25 முதல்
2020 பிப்ரவரி மாதம் 22 இன்று நான் பேசிக் கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்த பதிவை. அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகையால் சந்திர திசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலம் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திர தசையிலே கேது புத்தியிலே குருவோடைய அந்திரம், அடுத்ததாக சனியோடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கும் அனுப்பி, நீங்கள் வீடியோ பார்த்துருக்கிறீங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8லேருந்து இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020 ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 பலன்கள். இப்பொழுது பிப்ரவரியை நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்க, பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.